வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு என் சொல் வங்கியில் சேமித்தவை என்ற தலைப்பில் உள்ள 6 எழுத்து சொற்களை நாம் பார்க்க போகிறோம். மெழுகுவத்தி. இந்த மெழுகுவத்தியினுடைய பயன் என்னம்மா? இருளை போக்கி ஒளியை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், அப்படி தானே? இதை எப்படி எழுதலாம்? ஒத்தக்கொம்பு போட்டு மானா போட்டால் மே மே லு ஹு மெழுகு வ இத் தி வத்தி மெழுகு வத்தி. இது என்ன மரம்? ஈச்ச மரம். பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சுவையாக இருக்கும்ல. பேரிச்சம்பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும், சரியா? அதனால் அம்மா பேரிச்சம்பழம் கொடுக்கும்போது நீங்கள் வேண்டாம்னு சொல்லாமல் அதை என்ன செய்யணும், வாங்கி சாப்பிடணும். ஈ இச்ச ஈச்ச ம ர இம் மரம். ஈச்ச மரம். இது என்ன உணவு? இடியாப்பம். இடியாப்பத்துக்கு தேங்காய்பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். என்னம்மா? எழுத்த கவனிங்க. இடியாப்பம். இடியாப்பம் இது என்னது? பூரியும் கிழங்கும். உருளைக்கிழங்கு மசால். பூரி கிழங்கு. பூரி பூரி கி ல இங் கு கிழங்கு. பூரி கிழங்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளின் பெயர் ஒலிபெருக்கி. நாம் ஒரு இடத்துல பேசக்கூடியதை தூரமான இடத்துக்கும் கேட்குற மாதிரி அந்த ஒலியை பெருக்கி கொடுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஒலிபெருக்கி. ஆங்கிலத்தில் லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எழுதணும் அதை? எழுத்த கவனிங்க. ஓலி ஒலி பே ரு இக்கி பெருக்கி. ஒத்தக்கொம்பு போட்டு பானா போட்டால் பே ஒலி பெருக்கி. இந்த படத்தில் இருக்கக்கூடியது என்னதுமா? கட்டெரும்பு. அது என்ன செய்யும்? நம்மளை நல்லா கட்டிச்சு விட்டுரும், அப்படி தானே? அதை கட்டிச்சா நமக்கு ரொம்ப வலிக்கும்லம்மா. அப்படி வீங்கிடும், அப்படி தானே? இனிப்பு உள்ள இடத்துக்கெலாம் இந்த கட்டெரும்பு வரும், அப்படி தானே? எப்படி எழுதணும்? எழுத்துக்களை கவனிங்க. க இட்டே ரு இம் பு கட்டெரும்பு. ஒத்தக்கொம்பு போட்டு டானா போட்டால் டே. அடுத்து இது என்ன? இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த கதிர் சோளக்கதிர். மக்காச்சோளம்னு சொல்லுவோம். இந்த சோளத்தை எடுத்து நல்லா காய வச்சு மாவை அரைச்சி அந்த சோள மாவை பிட்டு செஞ்சு சாப்பிடலாம், சரியா? சோளப்பிட்டு. சோ ல இப் பி இட்டு பிட்டு சோளப்பிட்டு. ரெட்டக்கொம்பு போட்டு சானா போட்டு தொண்டை எழுத்து போட்டால் சோ அப்படின்னு ஒரே எழுத்தாக சொல்லணும். சோ ல இப் பி எட்டு சோளப்பிட்டு. இந்த பூவின் பெயர் ஊமத்தம்பூ. ஊ ம இத் த இம் பூ ஊமத்தம்பூ. உங்களுக்கு பிடிக்கும்ல ஐஸ்கிரீம். தமிழில் என்ன தெரியுமா சொல்லணும்? பனிக்கூழ். இது 5 எழுத்து சொல் தான், ஆனாலும் 6 எழுத்தில் வந்திருக்குது. 6 எழுத்து சொற்களோடு சேர்த்துட்டாங்க இதை. என்றாலும் நம்ம படிச்சுக்கலாமா? ப நீ இக் பனி கூ இல் கூழ் பனிக்கூழ். இது என்னது? விளையாடுவோம்ல வீட்டில் பல்லாங்குழி. இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நமக்கு கணித அறிவு பெருகும்.
ஏன்னா கணித அடிப்படை செயல்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த அறிவு நமக்கு வளரும். அப்புறம் இருக்கிறத எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற அந்த பண்பு வளரும். சரியா? அதனால் நீங்கள் பல்லாங்குழி விளையாண்டு பழகுங்க. எப்படி எழுதணும் பல்லாங்குழி? ப இல் லா இங் கூ லி பல்லாங்குழி. என்ன குட்டீஸ், இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து இந்த எழுத்துக்களெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நோட்டை எடுத்து எழுத்து கூட்டி எழுதி எழுதி பழகணும். அப்போ தான் இந்த எழுத்துக்கள்லாம் மறக்காமல் இருக்கும். என்ன குட்டீஸ், நன்றி.